தங்களின் அனுமதியோடு திருத்திய விடையை அளிக்கிறேன். தமிழ்நாட்டில் செயல்படும் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 43,190 சத்துணவு மையங்கள் இயங்கி வருகின்றன. இம்மையங்களுக்கு தேவைப்படும் அரிசி, செறிவூட்டப்பட்ட அரிசி, செறிவூட்டப்பட்ட எண்ணெய் மற்றும் உப்பு, பருப்பு, கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு ஆகிய உணவுப் பொருட்கள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தால் விநியோகிக்கப்படுகிறது. முட்டை தமிழக அரசின் அரசினால் மண்டல வாரியாக கொள்முதல் செய்யப்படுகிறது. மேலும் காய்கறிகள் மற்றும் தாளித்த பொருட்கள் அந்தந்த மையங்களில் பணிபுரியும் சத்துணவு அமைப்பாளர்கள் மூலம் உள்ளூர் பகுதியிலே வாங்கி சுகாதாரமான உணவு சூடாக சமைத்து மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது சத்துணவு திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 10,024 மையங்களில் காய்கறி தோட்டங்கள் அமைக்கப்பட்டு அதில் விளைவிக்கப்படும் காய்கறிகளை பயன்படுத்தி உணவு சமைக்கப்படுகிறது. ஏனைய அனைத்து மையங்களிலும் காய்கறி தோட்டம் அமைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சத்துணவு திட்டமானது ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் முறையே 60% மற்றும் 40% நிதி பங்களிப்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டமாகும். மாநிலம் முழுவதும் பரவலாக இயங்கும் சத்துணவு மையங்கள் ஒன்றிய அரசின் அரிசி ஒதுக்கீடு, அதிக அளவிலான கொள்முதல் செலவினங்கள் ஆகியவற்றினை உள்ளடக்கிய விவரங்களை நோக்கும் போது தற்போது சத்துணவு திட்டத்தில் உயிர்ம வேளாண் பொருட்களை பயன்படுத்த வழிவகை இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக முதலமைச்சராக தளபதியார் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக வேளாண்மை நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு வேளாண் பட்ஜெட்டில் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு வேளாண்மை பட்ஜெட்டிலும் கூட இயற்கை வேளாண்மைக்கு ஊக்கமளிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. ஏறத்தாழ 50 லட்சம் மாணவர்கள் சத்துணவு அருந்தி வருகிறார்கள். இயற்கை வேளாண்மை உயிர்ம விளைபொருட்களை மாணவர்கள் உட்கொள்ளும் போது பார்சிலோனா இன்ஸ்டிடியூட் ஆஃப் குளோபல் ஹெல்த் போன்ற பல ஆய்வு நிறுவனங்கள் இந்த ரசாயனம் கலக்காத பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தாத அந்த பொருட்கள், அந்த காய்கறிகள், அந்த அரிசி மற்ற பொருட்களை பயன்படுத்தும் போது அவர்களுடைய ஃப்ளூட் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய புதுமையான சிந்தனைகளை தூண்டும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அறிவாற்றல் அவர்களுக்கு வருகிறது என்றும், அதே போல் ஒர்க்கிங் மெமரி, குறைந்த நேரத்தில் புதிய தகவல்களை சேகரிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, அந்த தகுதி அவர்களுக்கு வருகின்றது என்றும் சொல்கின்றார்கள். எனவே எதிர்கால சமுதாயத்தினுடைய நலனை கருத்தில் கொண்டு சத்துணவுல இயற்கை உணவுகளை உயிர்ம விளைபொருட்களை அளிப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக எதிர்கால சமுதாயத்திற்கு நலம் பயக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனவே இந்த அரசு அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் வருமா என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உயிர்ம வேளாண்மை பொருட்கள் என்று கூறினாலே எந்த அளவுக்கு விலை நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களும் நாங்களும் அறிவோம். அதே போல இந்த திட்டத்தில் நம்முடைய ஒன்றிய அரசே பாத்தீங்கன்னா செறிவூட்டப்பட்ட அரிசின்னு சொல்றாங்க. அதுல விட்டமின் ஏ, B1, B2, B3, B6, B12, போலிக் ஆசிடு மற்றும் இரும்பு, துத்தநாகம் இவ்வளவும் சேர்த்து அந்த அரிசி கொடுக்குறாங்க. 100 கிலோ அரிசிக்கு 1 கிலோ அரிசி என்று கலந்து சமைக்கப்படுகிறது. அதே மாதிரி உப்பை பார்த்தீங்கன்னா அயோடின் மற்றும் இரும்பு சத்து கலந்த உப்பு வழங்கப்படுகிறது ஒன்றிய அரசினால். அதுபோல எண்ணெயும் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ அண்ட் டி கலந்து வழங்குறாங்க. அதுபோல நம்முடைய எல்லாமே நாங்களே இப்படிலாம் கொடுக்குறோம், அப்போதான் பிள்ளைகளுடைய அந்த ஊட்டச்சத்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வழங்கப்படுகிறது. ஆகவே இதில் ஒரு உடனடியாக இந்த அரசு முடிவெடுக்க முடியாது. மாண்புமிகு உறுப்பினருடைய கருத்தை இந்த அரசு கருத்தில் கொள்ளும். மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஒரு கோரிக்கையை வைக்க விரும்புகின்றேன். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் சத்துணவில் முட்டை வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை அமல்படுத்தினார். அது மாணவர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருந்தது. அதே போல் சத்துணவில் தேங்காய் கீற்று ஒன்றை மதிய உணவில் சத்துணவில் சேர்ப்பதற்கு இந்த அரசு முன் வருமா? அதே போல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சத்துணவு அமைப்பாளர்கள், சமையலாளர்கள், அதே போல் உதவியாளர்கள் பணியிடங்கள் ஏறத்தாழ 30,000 பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது. ஒவ்வொரு மாவட்டத்திலும்
ஏறத்தாழ 600 முதல் 1500 காலி பணியிடங்கள் இருக்கின்றது. இதன் காரணமாக ஒரு சத்துணவு அமைப்பாளர் 4 மையங்களுக்கு அந்த பொறுப்பை பார்க்கக்கூடிய ஒரு நிலை, அதே போல் ஒரு சமையலாளர் 3 இடங்களுக்கு அந்த பொறுப்பை பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. எனவே இந்த அரசு இந்த காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பி இந்த சத்துணவு மையங்கள் மேலும் சிறப்பாக செயல்படுவதற்கு முன் வருமா என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், மதிய உணவின் போது ஒரு சில் தேங்காய் துண்டு வழங்கலாம் என்று ஒரு ஆலோசனை கூறினார்கள். அதுபோல சத்துணவு காலி பணியிடங்கள் நிரப்பிட வேண்டும் என்றும் கூறினார்கள். மாண்புமிகு உறுப்பினருடைய கருத்தை இந்த அரசு பரிசீலிக்கும்.